நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழ்கூறு நல்ல உலகிற்கு வணக்கம். வீரசைவர் வழிகாட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் வீரசைவ மரபு என்ற தலைப்பில் சில விடயங்களை காணொளியாக பார்க்கப் போகின்றோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். மறைமலை அடிகள் சைவம் பற்றி எழுதிய தொகுப்பு. மா ராசமணிக்கனார் சைவ சமய வளர்ச்சி. முனைவர் ரத்தின சபாபதி வீரசைவ வாழ்வியல் போன்ற நூல்களிலிருந்து எழுதப்பட்ட கருத்துக்களை காணொளியாக பயன்படுத்தியுள்ளோம். வீரசைவம் என்பது சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஓர் மரபு. வைதீக வேத வடமொழி வழிபாட்டினை புறந்தள்ளிய ஓர் மரபு. சங்க காலங்களில் இது கடும் சுத்த சைவம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. கிபி 7 நூற்றாண்டிற்கு பிறகு இந்த மரபு வீரசைவ மரபு என்று அழைக்கப்படுகின்றது. வீரம் என்றால் கடுமை அல்லது தீவிரம் என்று பொருள்படும். கடவுள் நம் உள்ளத்தில்தான் இருக்கின்றார், வெளியில் அல்ல என்ற உன்னத கோட்பாட்டினை உணர்த்துவதுதான் வீரசைவம். அவரவர் தன்னுடைய தாய்மொழியிலேயே வழிபாடு செய்ய வேண்டும், வடமொழியான சமஸ்கிருதம் தேவையில்லை என்பதும் வீரசைவ கோட்பாட்டினுள் ஒன்று. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சித்தர் பெருமக்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்தவர்கள். உதாரணம் நம் முன்னோர்களால் பழனியில் உருவாக்கப்பட்ட நவபாஷாண சிலை. திருமந்திரம் திருவாசகம் போன்ற வீரசைவ நூல்கள் சைவ மறுமலர்ச்சிக்கு வித்திட்டன. இறைவனை குருவாக ஏற்றுக்கொள்ளுதல், குருவிற்கு முதல் மரியாதை செலுத்திவிட்டு இறைவனை தொழுதல் போன்றவை வீரசைவ மரபில் சிறப்பானதாகும். சிவனடியார்களை சிவனாகவே நினைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை வணங்கி வீர மகேஸ்வர பூஜை வீரசைவர்களால் மேற்கொள்ளப்படுவது. மாகேஸ்வரர்களுக்கு பகல் உணவு தருவது 1000 கோபுரங்களை கட்டுவதை விட பயனை தரும் என்று திருமந்திரம் குறிப்பிடுகின்றது. திருமந்திரத்திலிருந்து ஓர் சில வீரசைவ கருத்துக்களை பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தோருக்கு சீவனே சிவலிங்கம் என்ற வரிகள் மூலம் மனித உடல்தான் கோவில், சீவன்தான் சிவலிங்கம், புலன்கள் அனைத்தும் ஒளி விளக்குகள், இறைவனை வெளியே தேடாதே உன் உள் தேடு என்ற உயரிய கோட்பாட்டினை திருமூலர் விளக்குகின்றார். பேர்கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அர்ச்சித்தால் போர்க்கொண்ட நாட்டிற்கு பொல்லா வியாதியாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே என்ற பாடல் மூலம் கோவில் பூசை உரிமைகள் பிராமணர்களுடையது அல்ல என்று விளக்குகின்றார் திருமூலர் அவர்கள். மேலும் கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே என்று கடும் சுத்த செய்வம் பற்றி 5 திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார் திருமூலர். மனிதர்களாகிய நாம்தான் நடமாடும் கோவில் என்ற கருத்தை நடமாடா கோவில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடா கோவில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடல் மூலம் விளக்குகின்றார். கிபி 7 நூற்றாண்டில் சுந்தரர் காலத்தில் வீரசைவமும் சித்தாந்த சைவமும் கலக்க ஆரம்பித்ததாக மறைமலை அடிகள் குறிப்பிடுகின்றார். தமிழ் மொழியையே துதிக்கும் மொழியாக கொண்டு பக்தி இயக்கங்கள் வளர ஆரம்பித்தன. நாயன்மார்களின் அரும்தொண்டால் சைவமும் தமிழகத்தில் செழிக்க ஆரம்பித்தது. நாயன்மார்களின் வரலாறுகள் பெருமைகள் இதிகாசங்களாக கன்னடம் போன்ற பிற மொழிகளுக்கு பரவ ஆரம்பித்தன. சைவம் தமிழகத்திலிருந்தே பிற மாநிலங்களுக்கு பரவ ஆரம்பித்த உண்மையினை நாம் அறியலாம். திருவாசகம் ஒரு வீரசைவ நூலே என்று மறைமலை அடிகளும் பேராசிரியர் ரத்தின சபாபதி அவர்களும் ஆய்வு செய்து குறிப்பிடுகின்றார்கள். மாணிக்கவாசகர் கூற சிவபெருமானால் எழுதப்பட்ட திருவாசக மூல ஏடுகள் வீரசைவ மடமான அம்பலத்தாடையார் மடத்தில் உள்ளது. அம்பலத்தாடையார் மடம் புதுவையில் உள்ளது. திருவாசக மூல ஏடுகள் ஒரு வெள்ளி பெட்டகத்தில் பட்டு துணியால் போர்த்தி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. சிவராத்திரி அன்று அந்த ஏடுகள் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்படும். மேலும் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியும் நடத்தப்படும். நேயர்கள் கவனத்திற்கு தேவார ஏடுகள் மாமன்னர் இராசராசனால் மீட்கப்பட்டன. திருவாசக ஏடுகள் அம்பலத்தாடையார் மடத்தால் மீட்கப்பட்டன. இரண்டையும் வேறுபடுத்திக் கொள்ளுமாறு நேயர்களை கேட்டுக்கொள்கிறோம். கிபி 12 நூற்றாண்டு ஒட்டக்கூத்தர் 12 நூற்றாண்டில் வாழ்ந்த ஓர் புலவர்.
கம்பரின் சமகாலத்தவர். ஒருநாள் ஒரு வீரசைவருடன் ஒட்டக்கூத்தர் விவாதத்தில் இறங்கவே விவாதம் முற்றி ஒட்டக்கூத்தர் வீரசைவரை தாக்கிவிட அந்த வீரசைவரும் இறந்துவிடுகின்றார். இந்த குற்றத்திற்கு பிரதிபலனாக மன்னனின் கட்டளைப்படி ஒட்டக்கூத்தரும் கும்பகோணம் வீரசைவ மடத்திலேயே தங்கியிருந்து தக்கையாக பரணியை எழுதி கொடுக்கின்றார். தக்கையாக பரணி தக்கன் யாகத்தை அழித்த வீரபத்திரர் அவதார திருவிளையாடல்களை விவரிக்கும் ஓர் நூல். வீரபத்திரர் வழிபாடு வீரசைவ கோட்பாடுகளில் முக்கியமான வழிபாடாகும். தக்கையாக பரணி வாழ்த்து பகுதியில் குடந்தையாம் பதியில் கோதிலா பெரிய மடந்தனில் வாழ் வீரமாயேஸ்வரர் வாழியவே என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகின்றார். கோதிலா என்றால் குற்றமில்லாத, வீரமாயேஸ்வரர் என்றார் வீரசைவர்கள். சிவபாக்கிய சித்தர் கிபி 800 வாழ்ந்த ஒரு சித்தராவார். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்ற பாடல் மூலம் நம் உள்ளத்தில்தான் இறைவன் இருக்கின்றான் என்று விளக்குகின்றார் சிவபாக்கிய சித்தர். மேலும் கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே என்று நம் உள்ளமே கோவில் என்று தெளிவாக விளக்குகின்றார் சிவபாக்கிய சித்தர். கிபி 17 திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் குடிகளான பண்டாரங்கள் கோவில்களை விட்டு வெளியேற்றப்பட்டு அதன் மூலம் தமிழும் வெளியேற்றப்பட்ட வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. அதே காலத்தில் தர்மை ஆதீனத்தை சேர்ந்த குமரகுருபரர் மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழை திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்கின்றார். தாய் மீனாட்சியே திருமலை நாயக்கரால் நியமிக்கப்பட்ட பட்டர் சமுதாயத்தை சேர்ந்த பூசகரின் மகள் வடிவில் வந்ததாகவும் திருமலை நாயக்கர் மடியில் அமர்ந்து பிள்ளைத்தமிழ் அரங்கேற்றதை கேட்டதாகவும் குமரகுருபரருக்கு முத்துமாலை பரிசளித்ததாகவும் மீனாட்சியம்மன் கோவில் புது மண்டபத்தில் சித்திரக்காட்சிகள் உள்ளன. இதன் மூலம் சைவ மடங்களும் திருமலை நாயக்கரும் நல்ல புரிதலோடு இருந்தமை புலப்படுகின்றது. பொன் பொருள் பரிசு பெற்ற குமரகுருபரர் காசியில் ஒரு மடத்தை நிறுவுகின்றார். திருமலை நாயக்கருக்கு ஆதரவான நிலையை சைவ மடங்கள் எடுத்தமையால் பண்டாரங்கள் அதாவது தமிழ் குடிகளான பூசை உரிமை பெற்றவர்கள் சிவ முருக கோவில்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் இருந்தது இயற்கையே. இன்றைய சிதம்பரம் கும்பகோணம் போன்ற பகுதிகள் 17 பிற்பகுதியில் லிங்ககண்ணபத்தர் என்ற கன்னட வீரசைவர் ஆட்சியின் கீழ் இருந்தது. சிதம்பரத்தில் சைவ வைணவ மோதல்களால் தில்லை நடராசரின் பூசைக்கு இடையூறுகள் நிறைய ஏற்பட்டன. மேலும் 17 இத்தாலியை சேர்ந்த மதபோதகரான நொபிலி என்பவர் தமிழகம் வந்தார். அவர் சைவர்களைப் போலவே காவி உடுத்தி பிராமணர்களைப் போல் பூணூல் அணிந்து சைவர்களை மதமாற்றம் செய்து கொண்டிருந்தார். தில்லைவாழ் அந்தனர்களால் லிங்க கண்ணபத்தரை சந்தித்து குறைகளை சொல்லி தீர்த்து கொள்ள இயலவில்லை. ஆகையால் சைவ மட ஆதீனமான நமசிவாய சுவாமிகளிடம் வந்து முறையிட்டனர். அவர் அந்த சிக்கலை தீர்க்கும் பொறுப்பை தனது மாணக்கரான சிவபிரகாசரிடம் ஒப்படைத்தார். சிவபிரகாசர் தேசிகர் பட்டம் கொண்ட பண்டாரத்தார். சிவபிரகாசர் லிங்க தீட்சை பெற்று கழுத்தில் லிங்கம் அணிந்து லிங்ககண்ணபத்தரிடம் சிக்கலை விவரித்து தீர்வு கண்டார். சைவ ஆதீனமான நமசிவாய சுவாமிகள் சிவபிரகாசரை இனி வீரசைவ மடங்களை அமைத்து வீரசைவத்தை வளர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். குருவின் கட்டளையை ஏற்று துறையூரில் வீரசைவ மடத்தை நிறுவுகின்றார் சிவபிரகாச சுவாமிகள். பிறகு சிவபிரகாசரின் சீடரான சாந்தலிங்க சுவாமிகள், பிறகு குமாரதேவர், பிறகு திருப்போரு சிதம்பரம் சுவாமிகள் ஆகியோரால் வீரசைவம் தமிழ்நாட்டில் வளரத் தொடங்கியது. இதில் குமாரதேவர் கன்னட அரச மரபு, ஏனையோர் தமிழ் மரபினரே. இந்த வீரசைவ மடங்கள் தமிழ் பூசர்களான பண்டாரங்களை ஆதரித்தன. சங்கரன் கோவில் போன்ற சில இடங்களில் வீரசைவ மடத்தின் ஆதரவோடு கோவில் பூசை உரிமையில் பெற்றனர் பண்டாரங்கள். இதுவே தமிழ்நாட்டில் வீரசைவம் வளர்ந்த வரலாறு. பண்டாரத்தார் வரலாறு தனியாக தொகுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அந்த காலனியில் வெளியிட உள்ளோம். வீரசைவ மடங்கள் பின்வருமாறு: வீரசைவ பெரிய மடம் கும்பகோணம், துறையூர் மடம் சிவபிரகாசரால் தோற்றுவிக்கப்பட்டது,
பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் மடம், விருதாசலம் குமாரதேவர் மடம், திருக்கோவிலூர் மற்றும் திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகள் மடம், புதுவை மற்றும் சிதம்பரம் அம்பலத்தாடையார் மடம், திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் மடம், மௌன சுவாமிகள் மடம், பரணி ஆதீனம், மயிலம் பொம்மபுரா ஆதீனம். மயிலம் பொம்மபுரா ஆதீனம் முற்காலத்தில் கௌமார மடமாக இருந்து வந்தது இப்பொழுது வீரசைவ மடமாக மாற்றம் பெற்றுள்ளது. பண்டாரத்தார் இனம் முருகன் மற்றும் கௌமாரம் இது பற்றுள்ளவர்கள் என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இதுவே வீரசைவர்கள் வரலாறு. மேலும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.